ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் வந்து 3 வருஷமாக என்னோடய ஹேரை நல்ல லாங்காக ஹேர் க்ரோத்தோட ஹேர் பேக்கு ஹேர் சீரம்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஹேரை நான் வந்து கட் பண்ண போகிறேன். எதுக்காக கட் பண்ண போகிறேன், எங்கே போய் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஹேர் கட் பண்ணிக்க எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஈரோட்டில் மணிக்கூண்டு பக்கத்தில் மை ஃபேர் லேடி பியூட்டி சலூனுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பியூட்டி சலூன் யாருதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா மேனன் இருக்காங்களே அவங்களுக்கு சொந்தமான பார்லர் தான் இது. இது அவங்களோட பார்லர்னு சொல்லலாம், ஏன்னா அவங்க அம்மா அப்பா தான் நடத்திட்டு வராங்க. இப்போ அங்கே தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐஸ்வர்யா மேனன்ங்கிறவங்க தமிழ் பட 2 கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து தெலுங்கில் ரொம்ப ஃபேமஸாக நடிச்சிட்ருக்காங்க. இப்போ வாங்க நான் வந்து ஹேரை எதனால் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மெயினாக சொல்லிடுறேன். எங்கள் அக்கா பொண்ணு மேரேஜுக்காக நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கட் பண்ண போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன இவ்வளோ அடர்த்தியாக லாங்காக வளர்ந்த ஹேரை எப்படி இவங்க கட் பண்ணிக்க மனசு வருது அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, மறுபடியும் வந்து நம்ம ஹேரை வளர்த்திடுவோம், நல்லா அடர்த்தியாக வளர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திரும்பவும் கட் பண்ண போகிறேன். எனக்கு எப்போதுமே ஹேர் கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்டாக ஹேர் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு நல்ல அடர்த்தியான லாங்கான ஹேர் இருந்தது. ஆனால் அம்மா வந்து ஹேர் கட் பண்ணிக்கவே விட மாட்டாங்க, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. லாங்கான ஹேர் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஊரில் மரகம் தண்ணி மரகம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போவும் நம்ம வந்து இவ்வளோ மெலிசாக இருக்கிற ஹேரை வந்து நீளமாக வளர்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி மறுபடியும் வந்து இயர்லி ஒன்ஸ் நல்லா கட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து ரொம்பவும் தின்னாக போயிட்டே இருக்கவும் என்னென்னா கொரோனா பீரியடில் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். அந்த டைமில் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி மறுபடியும் ஹேர் கேர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக்லாம் நிறைய ட்ரை பண்ணி ஹேர் ஆயில் எல்லாமே ட்ரை பண்ணி போட்டுட்டு வந்தேன். செம்ம சூப்பராக ஹேர் வந்து அடர்த்தியாக லாங்காக வர ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் எனக்கு யூடியூப் சேனலும் ஆரம்பித்த டைமில் தான் அது. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வீடியோவாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து நிறைய பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வளர்க்குறதுக்கு நான் வந்து மறுபடியும் ஹேர் கேர் சேலஞ்சும் பண்ணுவேன். ஹேர் பேக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்புறம் வந்து ஹேர் டை இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இனிமேலும் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு நான் ஹேர் கட் பண்ணது பிடிக்கல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோ எதிர்பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.